நம்மளுடைய எல்ஜி ஏசியில் வைஃபை மூலயமா வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத அப்போ லைவாக உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஷோரூமில் இந்த மாதிரி டம் யூனிட்ஸ் வந்து லைவ் பண்ணி வச்சுருப்பீங்க நீங்கள். ஸோ வெறும் வந்து ஏர்க்ரௌண்ட் அந்த மாதிரி லைவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இதே டம் யூனிட்டில் நீங்கள் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எப்படி பண்ண முடியும், வைஃபை மூலயமா எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுடைய ரிமோட் எடுத்து இதில் 4-in-1 கன்வெர்ட்டபிள் அண்டு ஹெச்கூ இந்த ரெண்டு பட்டனையும் நீங்கள் வந்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வைஃபை வந்து ஏசியில் வைஃபை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு ஏசி வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதை முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் இன்னொரு மொபைல் கூட ஹாட்ஸ்பாட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்மார்ட் திங்க்யூ எல்ஜியோடைய ஸ்மார்ட் திங்க்யூ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். சிம்பிள் ஸ்டெப் தான், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏசியை நீங்கள் வைஃபை மூலமா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைஃபை மூலயமா கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இது முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலெக்ஸா அப்படின்ற ஒரு ஆப், அமேசான் அலெக்ஸா அப்படின்ற ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணியிருக்கேன். இதில் அந்த ஸ்மார்ட் திங்க்யூவை வந்து போயிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸ்கில்ஸ் அண்ட் கேம்ஸில் போயிட்டு ஸ்மார்ட் திங்க்யூ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பார் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்மார்ட் திங்க்யூ அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். எல்ஜி ஸ்மார்ட் திங்க்யூ டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது காமிக்கும், சிம்பிள் காமிக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட் ஸ்மார்ட் அப்ளைன்சஸ்னு ஒரு ஆப் இருக்கும், அதில் போயிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும், எனேபிள் பண்ணி முடித்த பிறகு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு இந்த கமாண்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அலெக்ஸா ஆஸ்க் எல்ஜி ஏர் கண்டிஷனர் டு டர்ன் ஆஃப். ஒன்ஸ் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஏசி வந்து ஆஃப் ஆகும். அதே மாதிரி மறுபடியும் ஆன் பண்ணுறதுக்கு சேம் அதே கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அலெக்ஸா ஆஸ்க் எல்ஜி ஏர் கண்டிஷனர் டு டர்ன் ஆன். ஸோ டர்ன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட்லேயும் நம்மளால் பண்ண முடியும். கூகுள் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்காது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ கூகுள் ஹோம் ஆப்பை டவுன்லோட் பண்ண பிறகு ஸ்மார்ட் திங்க்யூவை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். சேம் நான் அதில் அலெக்ஸாவில் எப்படி பண்ணணும் அதே மாதிரி இதில் ஸ்மார்ட் திங்க்யூவில் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ணி முடித்த பிறகு இங்கே ஒரு மைக் பட்டன் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கூகுள் செட் ஏசி டெம்பரேச்சர் 16. ஸோ நான் இப்போ 16 டெம்பரேச்சர் வேணும்னு கேட்டிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டெம்பரேச்சர் வந்து 16 சேஞ்ச் ஆகிடும். Sure, setting the air conditioner to 16 degrees. Okay, Google, AC, turn off. ஸோ இப்போ ஏசி ஆஃப் பண்ண சொல்லியிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏசி ஆஃப் பண்ணுறேன். ஸோ இதே போல் நீங்கள் வந்து வாய்ஸ் கமெண்ட் மூலிமா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டம்மி யூனிட்லேயே வைஃபை மூலிமா இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். தேங்க்யூ.